குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இந்த ஆராய்ச்சியை கடந்த 17 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பால இந்த ஆராய்ச்சி வெற்றி அடைஞ்சா உலகமே தமிழ்நாட்டை பார்த்து வியக்கும். அது மட்டும் இல்லாம காலாகாலமா நாம இழந்துகிட்டு வர புகழ்பெற்ற விஞ்ஞானிகளையும் பல அறிவாற்றல் உள்ள மனிதர்களையும் இனி இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் மார்ட்டின் லியோ, உங்களோட பல ஆராய்ச்சிகளை நாங்க கூட இருந்தே பார்த்திருக்கோம். இதுல உங்களோட சில ஆராய்ச்சிகள் தான் தோல்வியை சந்திச்சிருக்கு. ஸோ உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பட் இந்த தடவை நீங்க சொல்றது மனித உயிரோட விளையாடுற ஆராய்ச்சி, இதுல நீங்க தோல்வி அடைய மாட்டீங்கிற உறுதியை கொடுக்க முடியுமா? என்னுடைய பல ஆராய்ச்சிகள் தோல்வியை சந்திச்சிருக்கு, ஆனா வெற்றி அடையும்னு நான் நம்புறத மட்டும்தான் இங்க கொண்டு வந்திருக்கேன். அந்த வகையில இந்த ஆராய்ச்சி கண்டிப்பா தோல்வியை பார்க்காது, பார்க்கவும் விடக்கூடாது. இந்த ஆராய்ச்சியுடைய வெற்றி விஞ்ஞான வளர்ச்சிய உலக அளவில் கொண்டு போக போகுது. இதனோட முடிவுல நமக்கு கிடைக்க போறது என்னன்னா அழிவில்லா மனித அறிவாற்றல். உதாரணத்துக்கு சொல்றோம்னா சர் ஐசக் நியூட்டன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், இந்த மாதிரி விஞ்ஞானியுடைய அறிவை நம்ம இழந்துட்டோம், இனி இழக்க போறது இல்ல. ஒரு நிமிஷம், யூ மீன் பிரெயின் டிரான்ஸ்பிளேஷன்? ஆமா, மூளை மாற்று அறுவை சிகிச்சை. இப்ப இருக்கிற விஞ்ஞானிகள் அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட மூளையை எடுத்து மென்டலி டிசார்டர் ஆன ஒருத்தருக்கு பொருத்தி செயல்பட வச்சா பல விஞ்ஞானிகளை நம்ம இழக்காம இருக்கலாம். நீங்க சொல்றது பார்த்தா அறிவை இனிமேல் யாரும் வளர்த்துக்க வேண்டாம், ஸ்கூல் காலேஜ் கூட தேவையில்லைன்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு? நோ, நான் அப்படி சொல்ல வரல. பெரிய பெரிய விஞ்ஞானியுடைய அறிவை இழக்காம இருக்கலாம், அதத்தான் சொல்ல வந்தேன். ஓகே, மிஸ்டர் லியோ, நீங்க இந்த பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன் ரிசர்ச்ச சக்சஸ் பண்ணிட்டா கூட இது நடைமுறைக்கு சாத்தியமாகுமா? ஹார்ட் மாத்திரத்துல இருந்து ஹேர் மாத்திரத்து வரைக்கும் சாத்தியமானு கேட்டாங்க, அது நடைமுறைக்கு வந்த பிறகு தான் ஒத்துக்கிட்டாங்க. இதுவும் அப்படிதான். ஐ அம் சாரி மிஸ்டர் லியோ, பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. டெவலப்டு கண்ட்ரிஸ் இந்த ரிசர்ச்ல பிகினிங் ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. நாம இங்க இருந்துகிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறது பெரிய தப்புன்னு தோணுது. நீங்க சொல்ற கதையெல்லாம் வச்சு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி வேணா எடுக்கலாம். அதுக்கு எந்த முட்டாளையாவது வச்சு படம் டைரக்ட் பண்ணலாம். ப்ளீஸ், திஸ் இஸ் ரிடிகுலஸ். ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றது உங்களுக்கு கேளுங்க. ஸ்டாப் திஸ் கான்ஃபரன்ஸ் சார். ப்ளீஸ் கேளுங்க, சொன்னா கேளுங்க சார். ஒரு காஃபி கொண்டாமா? ஓகே சார். கெவின் சார், தெளிவா இருந்தா தான் பிரச்சனை. இப்ப மூட் அவுட்ல இருக்காரு, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஹே, கான்ஃபரன்ஸ் என்னாச்சு? வழக்கம் போல அமலப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. ஒழுங்கா நாளுக்கா சம்பாஷம் இல்லாம அறிவில்ல அறிவாற்றல், அக்கறை இல்ல நினைவாற்றல், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் அழகு இல்லாம நம்மளும் சேர்த்து அழிச்சிட்டு இருக்கு. ஹே, கிரிட்டிசைஸ் பண்ணாம கொஞ்சமாவது அவர் மாதிரி திங்க் பண்ண ட்ரை பண்ணு. வாட் யூ சேயிங்? அவர் மூளை மாத்திரார், நான் இதயத்தை மாத்திரேன். சேம் ஜாப். ஆ, வரேன் சார். ஷிபா, கான்ஃபரன்ஸ் பத்தி மட்டும் பேசிறாத. சார், என்னமா டல்லா இருக்க? இல்ல சார், நான் ஒரு கனவு கண்டேன். என்ன? நான் அடுத்த கான்ஃபரன்ஸ் அவமானப்படுத்துற மாதிரியா? ஐயோ சார், அப்படி இல்ல. நான் உயரமான இடத்துல இருந்து கீழே விழுற மாதிரி அடிக்கடி கனவு வருது. அதான் இந்த மாதிரி கனவு நிறைய பேருக்கு வரும். மேல இருந்து கீழே விழுற மாதிரி, பாம்பு துரத்துற மாதிரி. இது ஆதி காலத்து மனுஷன் பாறைங்க மேலையும் மரக்கலையிலயும் படுத்திருந்தானே, அங்க இருந்து ஆரம்பிச்ச பயம். மூளையில இருக்கிற செய்தி அடுத்த தலைமுறைக்கும் வருது. நான் மூளையே மாத்தலாமான்னு ட்ரை பண்றேன், எந்த மனைனு ஒத்துக்க மாட்டான். சார், காஃபி ஆறுது. நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்குல்ல? ஐயோ இல்ல சார். ஆமான்னு சொல்லிருந்தா இதோட நிறுத்திருப்பாரு. இனிமே அரை நேரத்துக்கு முத்தம் கொடுக்க முடியாது. ஷிபா, எல்லா விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் முதல்ல தோல்வியை தான் சந்திச்சிருக்கு. ரைட் பிரதர்ஸ், ஆகாயத்துல பறக்க முடியும்னு சொன்னப்போ பறவைகளுக்கும் தேவதைக்கும் தான் கடவுள் பறக்கிற சக்தியை கொடுத்துருக்காருன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ மனுஷன்
உலகம் உருண்டு கலீலியோ சொன்னப்போ அவரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹார்ட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு சொன்னா யாராவது நம்பிருப்பாங்களா? கரெக்ட் தான் சார். ஆனா பிரெயின்ங்கிறது ஹார்ட் மாதிரி வெறும் பம்ப் மட்டும் கிடையாதே, ஒரு மனுஷனோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸுமே அதுலதான் இருக்கும். அதையே மாத்தணும் போது பெரிய சேலஞ்சா இருக்குமே. அததான் ஒரு பெரிய கிஃப்ட்னு சொல்றேன். ஒரு பொண்ணோட பிரெயின ஒரு ஆணுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா ஏற்கனவே இந்த தப்பு செஞ்சிருச்சு. அதுல மாட்டினவங்க தான் திருநங்கைகள். கெவினுக்கு இதெல்லாம் தெரியுமே. கெவின், கெவின் சார், உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சீபாக்கு சொல்லி தரது இல்லையா? டாக்டர், நான் சொல்லி கொடுக்கறது இருக்கட்டும், முதல்ல நீங்க கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல சொன்னதை கேளுங்க. இந்த ரிசர்ச் எல்லாம் விட்டுட்டு நாளுக்கா சம்பாதிக்கிற வழியை பாருங்க. நாங்களும் உங்களை நம்பிதான் இருக்கோம். நீ உனக்காக வாழறத பத்தி பேசுற, நான் இந்த உலகத்துக்காக வாழறத பத்தி பேசுறேன். எது நீயே முடிவு பண்ணிக்க. ரெடி சவுண்ட். நடிப்புக்கு தந்தையாரு சிம்ம குரலும் தான், அவரோட மகன்தான் எல்லா விட்டுமே நம்ம ஆக்கள் சூப்பர் வின்னர் தான். MGR ரங்குன நம்பியறதா ஸ்டைல் ன சூப்பர் ஸ்டார் ட்ரீம் பாய் நம்ம சூர்யாதா. கௌதம் இங்க வா. ஷாட் ஓகே மோகன், நெக்ஸ்ட் ஷாட் போலாம். பாய்ஸ் ரெடி, 1 2 3 4. ஸ்டெப் சேஞ்ச். செல்போனும் போல்டாச்சு, எஸ்எம்எஸ் போராச்சு, வெப்கேமும் தயாராச்சு, கம்ப்யூட்டர் கற்போடு நாள்தோறும் விளையாடி டீனேஜ் பேடாச்சு போ. ராங் நம்பர் கூட லக் நம்பர் ஆகி ராக்கெட்டில் ஏத்தி விடுவேன். டீப் நம்பர் கூட டீல் பேச போக ராக்கெட் போட்டு விடுவேன். மிஸ் காலில் வீழாதே, மீட் பண்ண எண்ணாதே, மிஸ் ஆகி போகாதே, புஸ்வானம் ஆகாதே. லவ் என்ற வைரஸ் வந்தாலே disk hangover dare paada erakki kutu paada. சிலையாகி கலையாகும் கருங்கற்கள் தான், விதையாகி பயிராகி பேர் விட்டு மண்மட்டி தடை தூக்கும் சிறு மட்டும் தான். வாழலாம் வா, வாகை சூடலாம் வா, கல் தாண்டி முள் தாண்டி வா, வான் தீண்டலாம் வா, அங்கே பெயர் தீண்டலாம் வா, லைஃப் தான் லைக் பண்ணி வா. உடையாதே புதிராதே வீழாதே, நில்லு நில்லு சோர்வாக சாயாதே, மலை போலே வென்று நில்லு. நெஞ்சோடு நம்பிக்கை கொண்டால் உன் வேர்வைக்கு வெற்றி உண்டாதோ.
ரைட் அண்ணா எம்ஜிஆர் ராங்கண்ணா நம்பியார் தான் ஸ்டைல் அண்ணா சூப்பர் ஸ்டார் ட்ரீம் பாய் நான் நம்ம சூர்யா தான் நடிப்புக்கு தந்த யாரு சிம்ம குரலும் தான் அவரோட வாரிசரு தேவர் மகன் தான் எல்லா விட்டுமே நம்ம ஆக்கள் சூப்பர் வின்னர் தான் அடுத்த தடவை நம்ம டாக்டர் எப்படியாவது ஜெயிச்சிருவாரு. எப்படி சொல்ற? இது வரைக்கும் 17 தடவை தோத்துட்டாரு, 18வது தடவை கஜினி முகமது மாதிரி கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. கொஞ்சம் கஷ்டம்தான். சாரி சார். டெஃபினட்டா இந்த தடவை நான் ஜெயிச்சிருவேன். கெவின், டேபிள் டிராயர்ல ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, எடுத்து வா. சரி சார். என்ன அப்ப சான்ஸே இல்லையா? இருக்கு. இந்த உலகத்துல யாருமே தேடாத ரெண்டு பேரை தான் நான் பிடிக்கணும். யாருமே தேடாதவங்களா? யாருமே தேடாதவங்கன்னா பிச்சைக்காரங்களை தான் தேடி பிடிக்கணும். அவங்க தான் இப்ப ரொம்ப பணக்காரங்களா இருக்காங்க. அப்ப அனாதீங்க. அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரா இருப்பாங்க, அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்களா? அப்படின்னா ஐடியா மென்டல் டெஃபினட்டா ரிலேஷன்ஸ் இருப்பாங்க. கரெக்ட். நான் நிறைய ஆர்டிகல்ஸ்ல படிச்சிருக்கேன், மென்டல்ங்களை வீட்ல வச்சிருக்கிறவங்களை விட வெளிய போய் தொலைக்கிறவங்க தான் அதிகம். சோ நம்ம அப்படி யாரையாவது பிடிக்கலாம். சரியா தான் சொல்ற. லூசு பின்னாடி லூசா அலைய சொல்ற. நோ நோ, லூச தான் லூசு பின்னாடி அலைய சொல்றேன். ஒண்ணே காசு தேடும் லூசு உண்டு, காதல் தேடும் லூசு உண்டு, இசக்கு தேடும் லூசு உண்டு, கடவுள் தேடும் லூசு உண்டு. லிஃப்ட் ப்ளீஸ், உட்காருங்க. தேங்க்யூ தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. எங்க போனோம் பிரதர்? நீங்க எங்க போறீங்க? நான் ஒரு வேலையை எங்கேயோ போறேன், நீங்க எங்க போனோம் பிரதர்? வேலையா போறவன் எங்கேயோ போக மாட்டான், எங்கேயோ போறவன் வேலைக்கு போகவே மாட்டான். ஹலோ, டென்ஷன் பண்ணாம எங்க போகணும்னு சொல்லுங்க, இல்லாட்டி கீழே தள்ளி விட்டுருவேன். பிரதர், நீங்க டென்ஷன் ஆகிறத பார்த்தா இந்த உலகம் உங்களையும் பைத்தியக்காரன்னு சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஏ, உங்களை பைத்தியக்காரன்னு சொல்லுதா? ஐயோ, அந்த வார்த்தையை கேட்டாலே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது பிரதர். அதனாலதான் டெத் ஆகிறதுக்காக உங்க வண்டியை செலக்ட் பண்ணிருக்கேன். டெத்தாக என் வண்டியை எதுக்கே செலக்ட் பண்ண? ஐயோ பிரதர், பல்சர்ல டெத் ஆனாதான் பாடிக்கு நல்லதுன்னு பப்ளிக்கா பேசிக்கிட்டாங்க. அதனாலதான் உங்க வண்டியை செலக்ட் பண்ணி இப்ப நாம ரெண்டு பேரும் இதுல இருந்து கீழே விழுந்து சாக போறோம். செத்து நம்ம ரெண்டு பேர் பாடிக்கும் ஏதாவது ஒரு நல்லது பண்ணுவோமே, சொல்றது சரிதானே? பிரதர், சுத்தி வளைச்சு என்ன நம்ம வீட்டுக்கே கூட்டு வந்துட்டீங்க, இதுவும் நல்லதுக்குதான். நம்ம ரெண்டு பேரும் ரோட்ல முட்டி சாகிறத விட இங்க செத்தோன்னு வைங்களேன், வீட்டுல இருக்கிறவங்க முட்டி அழுகிறதுக்கு கரெக்டா இருக்கும். இருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்துடுறேன். அவசரப்பட்டு தனியா போய் செத்துறாதீங்க பிரதர், நாங்களும் வந்துடுறோம். காட் இஸ் கிரேட், ஒரே நேரத்துல ரெண்டு பாடி கிடைச்சிருக்கு. பைத்தியம் கிடைச்சிருச்சு. லிஃப்ட் ப்ளீஸ் டாக்டர், சொல்றத கேளுங்க. நான் பைத்தியம் இல்ல, போன் தான் பேசிட்டு இருந்தேன். நீங்க சொல்றத கேக்குறேன், நீங்க பைத்தியம் இல்ல, போன் தான் பேசிட்டு இருந்தீங்க. இன்னொரு போன் கூட பேசிங்க டாக்டர். ஒரு போன் தான் பேசிட்டேன். ஓகே, என்ன விஷயமா பேசுனீங்க டாக்டர்? அது ஒரு பர்சனல் விஷயம். அப்ப நீங்கெல்லாம் கொஞ்சம் திரும்பி நில்லுங்க. உண்மையிலே டாக்டர் ஐயா, நீ ஏன் இந்த சந்தேகம்? ஐயோ சாரி டாக்டர், நான் என்ன காட்ட போறேன் திரும்பினாலும் கேக்குமே டாக்டர். குட், வெரி குட்.
நீங்கெல்லாம் கொஞ்சம் வெளியேறுங்க. ஓகே சார். சரிங்க சார். எனக்கு இப்போ உங்க மேல லைட்டா நம்பிக்கை வருது. மேல சொல்லுங்க டாக்டர். அது ஒரு இன்டர்நேஷனல் ரிசர்ச் மேட்டர். இன்டர்நேஷனல் ரிசர்ச் மேட்டர்? எஸ். எலக்ட்ரிக் ஷாக் ஒன்று ரெடி பண்ணுங்க டாக்டர். பயப்படாதீங்க, அது வேற ஆளுக்கு. நீங்க மேல சொல்லுங்க. ஒருத்தரோட பிரெயினை இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஓகே, கன்ஃபார்ம். இவன் அந்த ரூமுக்கு தூக்குங்க. ஐயோ ஐயோ டாக்டர் இருங்க, ஒரு ஃபோன் பேசிக்கிறேன். தாராளமா பேசிங்க, இதைத்தானே முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். டாக்டர் நான் சை மார்ட்டின் லியோ. நான் வந்தது புரியுது. நீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல ரிசர்ச் பண்றீங்க, ஒருத்தர் மூலையை இன்னொருத்தருக்கு மாத்தி வைக்கிறீங்க, அதானே? ரெண்டு எலக்ட்ரிக் ஷாக்கா ரெடி பண்ணுங்க டாக்டர். நீ கொஞ்சம் வெளியேறு, நான் பேசிட்டு வரேன். இது என் கார்டு. ஓ, நீங்க உண்மையிலேயே சயின்டிஸ்டா? சாரி சார். அவர் மூளை மாத்த போறதா ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு, உண்மையாவா? நோ நோ, ஹி இஸ் மென்டலி சேலஞ்ச். இவனுக்கு நான் தான் பர்சனல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். ஓ, கேரி ஆன். ஓகே, தேங்க்யூ. பார்த்து சார், அவனை வெளியே விட்டுறாதீங்க. என் மூளையா திருடி தின்ற போறான். உங்க மூளையை உஷாரா வச்சுங்க. கெவின், யா பைத்தியம் நினைச்சிட்டாங்க. ஷிபா, பார் கெவின், யார் என்ன சொன்னாலும் சரி, உன் முயற்சி கைவிடாத, பைத்தியத்தை கண்டுபிடி. மறுபடியுமா? ஆமா, உன்னால முடியும், எனக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்கு. என்னால முடியாது சார். ஏன்? என் கூட ஷிபா வாங்க முடியுமா? முடியாது. உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் இல்ல. அப்ப அதே மாதிரிதான் எதுவும். கெவின், நான் சொல்றதை கேளு. இந்த கார் சாவி, லோக்கல்ல தேடாத, அவுட் ஆஃப் சிட்டியில் போய் தேடு, கண்டிப்பா பைத்தியம் கிடைக்கும். இந்த வச்சுக்க, ரெண்டு நாள்ல நீ பைத்தியத்தோட வர. டூ டேஸ்ல வரலனா? டூ வீக்ஸ்ல வந்துருவான். டூ வீக்ஸ்லயும் வரலனா? நோ ப்ராப்ளம், இவனே பைத்தியமா மாறிடுவான். இல்ல சார், டெஃபினட்டா நான் பைத்தியத்தோட தான் வருவேன். எங்க சாப்பிட்டு கவர் கொடுக்கலாமா, இல்ல கவர் கொடுத்துட்டு சாப்பிட போலாமா? கேள்வியா கேக்கன்னு சொன்னா புரியாது. வா. எங்க நான் என்ன சொல்ல வரேன்னா? ஒன்னும் சொல்ல வேணாம், பேசாம வா. அப்பா, உனக்கு என்னடா? கச்சிப்ப கையில வச்சுக்கவா இல்ல பாக்கெட்ல வச்சுக்கவா? குடு வா. வாழ்த்துக்கள், உனக்கு தம்மா. எங்க நான் இங்க நிக்கட்டுமா அங்க நிக்கட்டுமா? எங்கயாவது நில்லமா. என்ன சித்தப்பா? ஒண்ணுல ஒண்ணுலமா. ஏங்க, உங்க வயசு தானே? என்ன ஓ இப்பா, ஏயா கேள்வியா கேக்குறீங்க? கொஞ்சம் சேர்ந்து நில்லுங்க சார். இப்போ ஓகேவா? உயிரை கேக்க ரத்ததானம், உலக கேக்க சந்தானம், ரைட்ல திரும்பினா அன்னதானம். அப்பா என்னடா, நான் இப்படி உட்காரவா இல்ல சப்பலம் போட்டு உட்காரவா? எப்படியாவது உட்கார்ந்தோல, கேள்வி கேட்காத சொல்லுப்பா. போடுவாங்க அப்பா மேல போயிட்டாரு, எங்க அம்மா வீட்டுல இருக்காங்க, நான் ரேஷன் கடை வேலை பாக்குறேன், போதுமா? அதான் இது கோழியான வளர்ந்த கலா எடுத்த கலா சார். சார், இப்பதான் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சார். அங்க இருந்து பாரு, எடுத்துட்டு வாடா, சீக்கிரம் சீக்கிரம். என்ன சார் இசை பயங்கரமா ரசிக்கிறீங்க? ஆமா, நீங்க பொண்ணு விடா மாப்பிள்ள விடா, மாப்பிள்ள விடுதான். நீங்க? நான் பொண்ணு விடுதான் நமக்கு வரும் சார. ஏன்னா பொண்ணு ஒரு காலத்துல நம்மள லவ் பண்ணிருக்கு சார். பொண்ணு ஒரு காலத்துல நம்மள லவ் பண்ணிருக்கு சார். சார், பொண்ணு என்ன ஒரு காலத்துல லவ் பண்ண
என்ன யாரும் தெரியாம அடிச்சிட்டீங்கல்ல, சரி வாங்க வாங்க, கார் எடுத்துட்டு வருவாங்க, அமெரிக்கா கூட்டிட்டு போவாங்க, அப்புறம் பாத்துக்கிறவங்கள அமெரிக்கால இருந்து வருவாங்க, கார் கூட்டிட்டு போவாங்க. ஆமா, குட் மார்னிங் சார். என்னப்பா ஏதாவது கிடைச்சதா சார்? டி கெவின் பீட்டர்சன் பைத்தியம் ஏதாவது கிடைச்சதா? பைத்தியத்தை எங்க போய் தேர்றதுனே தெரியல சார். அவனை தேர்றதுக்குள்ள எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு. பைத்தியத்தை தேடி வந்தீங்களா? ரக்கம் அக்கா வீட்டில் சொல்லி அமிச்சாங்களா? ஆமா. பைத்தியம் எங்க இருக்குண்ணா? சார் ஒரு நிமிஷம், நான் அப்புறம் கூப்பிடுறேன். இப்படியே போய் இவனா லூசு, டீசெண்டா இருக்கானே? இருக்காது. Excuse me, can I help? அது வந்து அது வந்து இங்க ஒரு மாதிரி சுத்திட்டு திரியற பைத்தியத்தை தேடுறீங்க. Am I correct? Correct. நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் சார் வந்திருக்கீங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஸ்ட்ரைட்டா போங்க. ஸ்ட்ரைட்டா? லெஃப்ட் எடுங்க. ஓகே. அங்க ஒரு டிட்டன் வரும். ஓ. அப்படியே யூ டர்ன் எடுத்து ஸ்ட்ரைட்டா வந்து ரைட் எடுத்தீங்கனா ஓகே. அங்க ஒரு டிட்டன் வரும். ஆஹா. நடுவுல இருக்க குட்டிச்சவத்துல நீங்க தடால உட்கார்ந்திருப்பா சார். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். யூ வெல்கம் சார். தேங்க்ஸ் சார். ஓகே சார், ஓகே சார், பை சார். நாம தெளிவா சொல்லிட்டோம், அந்த ஆளுக்கு புரிஞ்சதோ என்ன தெரியல. பாவம். ஜெய், நீ அமெரிக்காவை பத்தி யோசிச்சிரா. அமெரிக்காவில் இறங்கி சார். ஓ, எனி மோர் ஹெல்ப் சார்? சார், ஆள் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பான்? குட் க்வெஸ்சன் சார். கலரு மாநிறம், அதாவது ஏன் நிறம். கொஞ்சம் உயரம், அதாவது ஏன் உயரம். ஓ, அழகா இருப்பன் அவனே சொல்லிக்குவான் சார். இப்ப நல்லா இருக்க நிறைய பேர் அப்படிதான் சார் சொல்லிட்டு இருக்காங்க. ஜாகிரதை சார், அவங்கள பைத்தியமா இருக்க போறாங்க. ஓகே சார், வர்றேன் சார். யூ வெல்கம் அகைன் சார். அமெரிக்கா போகணும், அங்க நான் சரக்கு அடிக்கணும். காதல் தேடும் லூசு உண்டு, சரக்கு தேடும் லூசு உண்டு, கடவுள் தேடும் லூசு உண்டு, லூசு தேடும் லூசு உண்டா, லூசு தேடும் லூசு உண்டு. அமெரிக்கா ஃப்ளைட் நிக்காமலே போச்சு. எஸ் நீங்க என்ன சார் இங்க உட்கார்ந்திருக்கீங்க? போய் மேன். ஒருவேளை இவன் தான் அந்த லூசா இருப்பானோ? கேக்குறேன்ல. ஹூ ஆர் யூ சார்? நான் உங்களை தான் சார் பார்க்க வந்தேன். அப்பாயின்மெண்ட் வாங்கியா? அப்பாயின்மெண்டா? பிரஸ் இன்ஃபார்மண்டியா? தெளிவான லூசா தான் இருக்கான். அப்பாயின்மெண்ட்டும் வாங்கல, பிரஸ் இன்ஃபார்மண்ட்ல. பட் ஒன் திங், நீ எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கன்னு தெரியும் மேன். சார் அது வந்து பேசாத பக்கத்துல இருக்க சிங்கிள் எடு மேன் ஃபர்ஸ்ட். எதுக்கு சார்? டு வாட் ஐ சே. டேக் எ சிங்கிள் மேன். டாக்டர் சிங்கிள் எடுக்க வச்சியா? முழு சிங்கிள் எடு மேன். இத வச்சு என்ன செய்ய போறான் நாங்க? இந்த சிங்கிளுக்கும் பிரெயினுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு தெரியுமா? மூளைய பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? தெரியும், உங்க மூளை உங்க கண்ணுக்கு தெரியும். ஏன்னா என் கண்ணுக்கு பிளட் தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. காசு தேடும் லூசு உண்டு, காதல் தேடும் லூசு உண்டு, சரக்கு தேடும் லூசு உண்டு, கடவுள் தேடும் லூசு உண்டு, லூசு தேடும் லூசு உண்டா, லூசு தேடும் லூசு உண்டு. ஏய் நில்லு நில்லு, அவரே துரத்துற. அவர் உனக்காக அமெரிக்கால இருந்து கார்ல வந்தா நீடனா அவரை துரத்திட்டு இருக்க. அமெரிக்கா காரா? எங்க? தோ இந்த கார் தான். அங்க வேற ஆள் உட்காந்துருக்காங்க. ஏசி போட்டிருக்கியா? சீட் பெல்ட் போட்டு வண்டியை ஓட்டியா? சீட்ல பெல்ட் கிடையாதியா? சத்திக்கே பெல்ட் போட்டிருக்கேன். சீட்டுக்கு பெல்ட் போட மாட்டியா? வெள்ளக்கார கிட்ட இருந்து டிசிப்ளைன் மாத்திரம் நம்ம கத்துக்கவே இல்லை. நல்லது சொன்னா நம்மளை லூசுங்கிறானுங்க.
ஜென்னாக்கு நங்கடி சார். குட் மார்னிங். தேவையில்லாம உனக்கு சொல்றது எனக்கு பிடிக்காது. அண்டர்ஸ்டாண்ட். நான் உட்காந்துக்கிறேன். ஆமா சார், யாரு? இவர் தான் டாக்டர் மார்ட்டின் லியோ. ஓ, மெடிக்கல் செக்அப்பா சார். சீக்கிரம் முடிச்சிருங்க சார். அப்புறம் அமெரிக்கா போறதுக்கு அந்த அம்பாசடர் கார்லாம் சரிப்பட்டு வராது. ஆடிக்கார அரேஞ்ச் பண்ணு. ஆடிக்கிட்டே போலாம். நான் வேணா போற வழியில உங்களை டிராப் பண்ணிட்டுமா? லூசா யானையே, அமெரிக்கா நடுத்தர வழியா இருக்கு. 67 கிலோமீட்டரியா? ஷார்ட்கட்ல போனா கூட 87 கிலோமீட்டர். பிராயன இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியா? யூஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். ஓகே, லீவ் இட். மெடிக்கல் செக்அப் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல்ல மயக்க மருந்து கொடு. ஷீபா, ஷீபா, பிளாக் ஷீபா ஹாவியானி. சொல்லுங்க சார். இவரை உள்ள கூட்டு போய் பால் கொடுத்து படுக்க போடு. ஓகே சார். வாவ், குட் டாக்டர், கியூட் அசிஸ்டன்ட். ஓ, ஜினாக் நகர் ஜிகினா. ஜினாக் நகர், ஜினாக் நகர், ஜின்ஜினாக்கா. கெவின், இவன் ஓகே. ஆனா நமக்கு பிரெயின் தெளிவா உள்ள ஒருத்தன் தான் வேணும். அப்பதான் பிரெயின் ட்ரான்ஸ்ஃபர் ஆன பிறகு அவன் எப்படி நடந்துக்கிறான், எப்படி பழகிறான்னு வச்சுதான் நம்ம ஜட்ஜ்மெண்ட் வர முடியும். சீக்கிரம் ரெடி பண்ணு. ஓகே சார். டேய், தெளிவான பிரெயின் உள்ளவனே எங்கடா இருக்க? அம்மா, இந்த டிஷர்ட்ல எப்படி இருக்க? டேய், நீ இதை ஆன அழக, அதை திரும்ப திரும்ப சொல்லணுமா? உன் கருணா கால நான் ஜெயிப்பேன்னு சொல்லுமா? டேய், அதெல்லாம் தானா சொல்லணும்டா, யாரும் சொல்லி சொல்லக்கூடாது. எங்க, நீ தான் சொல்லவே மாட்டேங்கிறியா? டேய், யார் சொன்னாலும் சொல்லலாம், நீ தான் ஜெயிப்ப. இப்ப எதுக்கு மறைவான இடத்துக்கு கூட்டிட்டு வந்த? ஷர்ட்ட கலட்ட. அவ்வளவுதானா? ஏய், நான் சொன்னது உன் ஷர்ட்ட. எதுக்கு கலட்னா கலட்டு. ஏய், இரு, யாராவது தப்பா நினைக்க போறாங்க. நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். ஜெனி, திரும்ப. என்ன நீ வருதா பாரு, ஷர்ட் பா. ஏன் ஜெனி இப்படி பண்ற? பனியனை கழட்ட. பனியன்லாம் கழட்ட முடியாது. மத்ததுல எல்லாம் ஷர்ட்டை கழட்டிட்டு வெறும் உடம்போட நிக்கிற. அப்போ தட்ஸ் மை ப்ரொஃபஷன். அதுக்காக ஒரு பொண்ணு முன்னாடி எல்லாம் கழட்ட முடியாது. டேய், கலட்ரா பெரிய இந்த உடம்பு. இந்த உடம்பை பார்த்து தான லவ் பண்ண? போதும் போதும், கலட்டு. சும்மா இரு. சரி, ஓகே ஓகே ஓகே, விட்டு கிட்ட வா. எதுக்கு கிட்ட வா? ஏய், எதுக்கு கிட்ட வா? எதுக்கு? இல்லடா, நாளைக்கு நீ சண்டையில அடிபட்டு வலிக்கும்ல, அதுக்குதான் இப்பவே ஒரு என்ன ஒத்தடமா? பதிலுக்கு இதே மாதிரி நானும் ஒத்தடம் கொடுக்கவா? ஆசைய பாரு. இந்த முத்ததுக்கெல்லாம் மூணார் போய் டூயட் பண்ணணும் நினைக்காத. என்ன, ஃபர்ஸ்ட் ஃபைட் முடிச்சுட்டு வா, அப்புறம் பாத்துக்கலாம். நிறுத்துங்கடா, உன்னதான் சாங் போகாதன்னு சொன்னல, ஒழுங்கா போய் ஃபைட் பண்றத பாரு. அக்கா, நாங்கெல்லாம் வந்திருக்கோமே. இவன் கிட்ட கேட்டுக்கு குரூப் ஒன்னுதான் குறைச்சல். ஓடுங்கடா, ஓடுங்கடா. நான் அர்ஜென்டா வெளியே போறேன். அர்ஜுன், இது என்ன பாரு, என்ன முறைச்சு பாக்க? அவளுக்கு நீ என்ன சப்போர்ட்டா? ஒரு காலத்துல நானும் உன்ன மாதிரி இருந்தவன் தான். போன காலையில காமெடி கமெடி பண்ணிட்டு இருக்காத. குடும்ப பிரச்சனை தீக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய ஆளாகல. போய் அம்மாவை பாரு. என்னதான்டா உன் பிரச்சனை? அக்கா, வர வர ஞாபகம் மறைத்துக்க எல்லாம போச்சுக்கா. காலையில வீட்டுக்கு வந்த எங்க அப்பாட்ட செப்டி டேங்க் கழுவியாச்சு, போயிட்டு அடுத்த மாசம் வாங்க சொல்லியிருக்கா. டேய், அவளுக்கு தான் ஞாபகம் வருது, அதிகம் தெரியல. நீ கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டியதானே. அக்கா, அது எப்படிக்கா, அவங்க அப்பா அம்மா எல்லாம் யோகம் இருக்கு, எங்க வீட்டாங்க யோகம் இல்லையா? இவள இன்னோட கணக்கு முடிச்சே அவ வீட்டுக்கு போனோம். டேய், நீ தான்டா அவ வீட்டுல வந்து தங்கி இருக்க, அத மறந்து பேசுற. உனக்காக அவ அப்பா அம்மா வெளியில போய் தங்கி இருக்காங்க தெரியுமா? அர்ஜுன் அங்கிள். ஹேய், மகாலட்சுமி மாதிரி ஒரு குழந்தை இருக்கா உங்களுக்காக? இல்லைனாலும் அந்த குழந்தைக்காக சண்டை போடாம இருக்க கூடாது. நீ எதுவும் பேசாத. என் பேச்ச மதிக்கிறதுனா அவளை அமைதியா வீட்டுக்கு கூட்டிட்டு போ. அம்மா,
அர்ஜுன் விட்டுருங்க 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 அர்ஜுன் அர்ஜுன் சொல்லிக்கிட்டுல கெட்ட கெட்ட பைசே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நாக் அவுட் யுவர் வின்னர் டோப்ளிகேட் பவுடர் ட்ரிங்க்ஸ்ல கலந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சீரியஸான கேஸ் தான், ஆனா இனிமே எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் கொஞ்ச நாளைக்கு ஃபுட்ல இருந்து எல்லாமே கேர்ஃபுல்லா கொடுக்கணும். வித் இன் 2 ஹவர்ஸ்ல நார்மல் ஆயிடுவாரு, நீங்க கூட்டிட்டு போலாம். தேங்க்ஸ் டாக்டர். சார் சிஸ்டர் பார்க்கலாமா? இப்போ ஒரு மயக்கத்துல உண்டு, ஒரு 1 ஹவர் ஆறும் டிஸ்டர்ப் செய்ய தேவையில்ல. நீங்க டேப்லெட் மட்டும் எடுத்துட்டு வந்தா மதி. கவலைப்படாதடா, அடுத்தது ஜெயிச்சிடலாம். டேய் நேர்மையா ஜெயிக்க வக்கில் இல்லாம மருந்த கலந்து கொடுத்துட்டு அதுலயும் தோத்துட்டியே, வெக்கமா இல்ல? மாஸ்டர் நம்ம குடிக்கிறோம், அவன் வளர்றான். நான் வளர்றேன் உனக்கு. அஜேஷ் பாருக்குள்ள வந்து கலாட்டா பண்ண கூடாது, சொல்றத கேளு, கிளம்பு. மாஸ்டர் ஃபைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லவ மாதிரி அர்ஜென்ட் ரூமுக்கு வந்து பேசிட்டு போனா அப்பவே டவுட் வந்தது, கேர்லெஸ்ஸா விட்டுட்டேன். டேய் டேய் ஓவரா பேசாதடா, நல்லா அப்படி பண்ணடா. ஏய் நீ தான் பண்ணனி எனக்கு தெரியும்டா. இத பாரு, உனக்கு அப்படி டவுட் இருந்தா நீ ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணு, மேனேஜ்மென்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணு, எங்க ப்ரூவ் பண்ணுமோ நான் பண்ணிக்கிறேன். நான் நல்லா பண்ணேன். ஏய் நீ என்னடா ப்ரூவ் பண்றதே, எனக்கு தெரியும்டா எங்க போய் யார்கிட்ட கேக்கணும்னு. ராஜேஷ் அவன் தான் சொல்லிட்டான் இல்ல, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத, நான் பேசிக்கிறேன், நீ கிளம்பு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அர்ஜுன் வரட்டும், அப்புறம் பாத்துக்கிறேன் உன்னை. என்னடா ஓவர பயம் காட்டு போறா? விடுங்க மாஸ்டர். ஏய் டாக்டர் அப்படி எல்லாம் இல்லடா, அவர் எல்லாம் நல்ல ட்ரீட்மென்ட் பாத்துறீமா? ஹெல்ப்ட்டு தான் வந்தேன். ஜெனி நீ அர்ஜுன கூட்டிட்டு வீட்டுக்கு போமா, நான் அப்பா கோயில் போயிட்டு வந்துடுறோம். சரி ஆண்டி. அர்ஜுன் ஆர் யூ ஓகே நவ? இல்ல ஜெனி, நெக்ஸ்ட் வீக் நேஷனல் ஃபைட் இருக்கு, கண்டிப்பாக கலந்துக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்கன்னே தெரியல. அர்ஜுன் இந்த தடவை இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், பட் உடம்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? என் உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஜெனி, ஐ எம் ஓகே. கண்டிப்பாக இப்போ நடக்கிற போட்டியில் கலந்துக்கிட்டா வின் பண்ணிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போ நீ ஃபைட்டுக்கு போகிறது என் மனசுக்கே ஏற்றுக்க முடியல, அப்படி இருக்கும் போது அம்மா எப்படி ஒத்துப்பாங்க? அப்படி நீ போகணுன்னா அம்மா அப்பாகிட்ட வேற வேலையாக போறேன்னு எதாவது போய் சொல்லிட்டு தான் போகணும். அப்போ தான் உங்கள் மனசு நிம்மதியாக இருக்கும். கண்டிப்பாக நீ ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கரெக்ட் ஜெனி, அப்படியே பண்ணுற. அம்மா இனிமேல் எதை குடிக்கிறதா இருந்தாலும் சரி நானே கலை குடிச்சுக்கிறேன், ஓகேவா? கடைசியா ஜெயிக்கிறதுல இருக்க சந்தோஷத்தை விட எனக்கு ஆரம்பத்துல நீ அடி வாங்குற அந்த வலி தான் அதிகமா இருக்கு. இப்படிலாம் நடக்கலைன்னா உன்னை போனோம்னு சொல்லுவாளா? எனக்கு இந்த நேஷனல் ஃபைட் நீ போறது பிடிக்கல. பொய் சொல்லிட்டு போறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? உங்ககிட்ட உண்மை சொன்னதே தப்பு. ஓ நீ பொய் வேற சொல்லுவியா? இப்ப உண்மையை சொல்றேன், நான் புறப்பட்டு போறேன். அர்ஜுன் 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 சொன்னா கேளுடா, நில்டா நில்டா டேய் நில்டா, நான் சொல்றேன் சொன்னா கேளுடா. அர்ஜுன் போகாத, அர்ஜுன் அர்ஜுன் சொன்னா கேளுடா, இருடா டேய் டேய் கேளுடா. ச
சார் உள்ள வரது முன்னாடி கதவு தட்டுமாடா. இன்டிசன் ஃபெலோ. ஓகே லீவ் இட். என்ன விஷயம்? டேப்லெட் சீபா. Please give the tablet to her. Take the tablet. Now, give me the tablet. Okay. Kevin? முதல்ல இவனை ரெடி பண்ணு. நாளைக்கு மாஸ்டர் செக்அப் பண்ணிட்டு மொட்டை அடிக்கணும். ஓகே சார். பியூட்டி பார்லர்லேருந்து ஆள் கூட்டு வந்து. ஹே, எதுக்கு இப்போ இவ்வளோ டென்ஷனாக இருக்க? ரிலாக்ஸாக இரு. ஆமாம், மாயாஜாலில் உட்காந்து மார்னிங் ஷோ பார்த்துட்டு இருக்கேன். நீ வேற இங்க பாரு, இப்ப கைவசம் உனக்கு ஒரு தொழில் இருக்கு தெரியுமா? பிளண்ட் வந்துருச்சு, அடுத்து பிரைன் வர வாய்ப்பு இருக்கு. காதல்ல வன்முறை இருக்கலாம், ஆனா வன்முறையில காதல் இருக்க கூடாது. நீங்க முதல்ல ரெண்டு பேரும் டுயட் பாட்டுவாங்க, அப்புறம் இத பத்தி பேசிக்கலாம். ஓகே ஓகே. ஹாய், எனக்கு போறடிமே. நீ வா, செட் போட்டு கொடு. நீ வா புள்ள ஜுட்டியில டுவெட்டுக்கு நரோமில தள்ளி போ.
கேட்டு பாப்பா ஷீபா தனியா இருந்தா பிபி ஏறாதா பாப்கார்ன் வாங்கி தருவேன் கொஞ்சம் பொறுத்துக்கடா மாமா டியூட்டி டாக்டர் பியூட்டி பின்னால அண்டா காக்கசம் அப்போ காக்கசம் துண்ட வச்சுக்கினு நீ தூங்க அண்டா டாக்டர் கொண்டே போடுவார் சண்டே வச்சுக்கலாம் லாங்குக்கலாங்க லம்போடிலானா லம்போடிலானா லவ்வாகி போனா கம்போனும் கிளவி கனவிலும் கூட தாத்தா வந்தாரா டேய் அப்பா அம்மா கிட்ட ஏண்ட சண்டை போட்டு வந்த டேய் சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்கடா ஆமா இந்த வேலை யார் பாத்துருப்பா திவாகர் தான் அன்னைக்கு ரூமுக்கு வந்தான்ல அவனா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நானே போய் அவனை நல்லா கேட்டுதான் வந்தேன் எங்க இருக்கான் அப்பா அவன் அதை விடுமச்சு அவன் ஒரு மேட்ரே இல்ல நீ முதல்ல போய் ஜெயிச்சுட்டு வர வழிய பாரு அப்பா அம்மா நான் பாத்துக்கிறேன் ஒரே மென்டல் டார்ச்சரா இருக்கடா வா ஏதாச்சும் படத்துக்கு போயிட்டு வருவான் இப்ப வேணாம் மச்சி நைட் ஆயிடுச்சு காலில் பாத்துப்போம் சரி நீ போய் தூங்கு பைக் சாவி மட்டும் இப்ப கொடு லம்போதி லானா லம்போதி எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் மெடிக்கல் செக்அப் பண்ணும்னா முட்டையில அடிப்பாங்களா டாக்டர் எஸ் தலையில இருக்கிற முடிய மட்டும் எடுத்தா போதுமா டாக்டர் தலையில முடியறத எடுத்து தான ஆகணும் ஓகே ஆமா கெவின் ஷீபா எங்க அவங்க ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காங்க நீங்க போயிட்டு அப்புறம் வாங்க அதை விட முக்கியமான மீட்டிங் நான் போனோம் அவளை கூப்பிடு அதை விட முக்கியமான மீட்டிங்கா சரி சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க காட்டக்கூடாதுன்னு சொல்ல யூ ஃபாலோ மீ கமெண்ட் 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 தோடா ஷீபாவை எப்படி சோபா வாக்கி உட்கார வச்சிருக்கான் பாருங்க சார் டேய் என்னடா இது? This is called Lambodi Lana Time. என்ன ஆபரேஷன் தியேட்டரா இல்ல சினிமா தியேட்டரா? அண்ணா ஒரு பால்கனி. படம் போட்டாச்சானே? 10 நிமிஷம் ஆச்சு. கிடைக்கிறாங்க சார் மலர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போலாமா சார் வேணாம் லேபுக்கு தூக்கு கொஞ்சம் தெரியலையே சார் ராத்திரி அவன் வீட்டுக்கு வந்திருந்தான் நான் சரியா கவனிக்கல சார் என்னப்பா ஏம்பா நைட்டு உன் பைக்கை யாராச்சும் எடுத்துட்டு போனாங்களா அர்ஜுன் எடுத்துட்டு போனான் ஏன்பா அர்ஜுனா வந்தான் ஆமா ஐயோ அர்ஜுனோட அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணுப்பா
சார் 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 இங்க பாருங்க. கெவின் கார் எடு. அம்மா வக்கீல் வந்துட்டாருமா? என்ன வக்கீல் சார், சொத்தை என் பேருக்கு மாற்ற முடியுமா முடியாதா? உங்க அப்பா உயில தெளிவா எழுதி வச்சிருக்காரு, உங்க தம்பி இயற்கை மரணம் அடைஞ்சா மட்டும்தான் சொத்து உங்க கைக்கு வரும். அது இல்லாம கொலை செய்யப்பட்டாலோ இல்ல காணாம போனாலோ சொத்து ஆட்டோமேட்டிக்கா ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டிக்கு போயிடும். ஒருவேளை அவருக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சுன்னா அவர் இஷ்டப்படி சொத்தை யாருக்கு வேணா எழுதி வைக்கலான் இருக்கு. வேற ஏதாவது வழி? ஒரே வழிதான் இருக்கு, அந்த பைத்தியத்தை கூட்டு வந்து வீட்டுல வச்சுக்கோங்க, ப்ராப்பர்ட்டியை என்ஜாய் பண்ணுங்க. அவன் இயற்கையா இறந்துட்டானா ஆட்டோமேட்டிக்கா ப்ராப்பர்ட்டி உங்க பேருக்கு வரப்போகுது. அப்போ என்ன பிச்சைக்காரிய நிக்க சொல்றீங்களா சார்? அவன் எங்க அப்பனுக்கு ரெண்டாம் தரத்து பையன் தானே, அதை வச்சு ஏதாவது பண்ணலாம்ல? ஒண்ணும் செய்ய முடியாதுங்க, உயில தெளிவா எழுதி இருக்கு. சட்டத்துல ஏதாவது ஓட்ட இருக்கான்னு பாருங்க. ஹோட்டல்ல தான சட்டமே இருக்கு. இத பாருங்க, முதல்ல அந்த லூசு போய் எங்க இருக்கானு கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டுவாங்க. சப்போஸ் அடிக்கடி பட்டு செத்து போயிட்டானா சொத்து ஆசிரமத்துக்கு போயிடும். பாத்துக்கங்க, நான் கிளம்புறேன். இவனை எப்படி தேடுறது? அம்மா பாசு தல தளபதி ஜி சிங்கம்னு சூப்பரா ஒரு டீம் இருக்குமா? போன போடு. டேய் எங்க இருந்தா புடிச்ச இவங்க எல்லாரையும்? என்னடா இவனுங்க வத்தி குச்சி தலையில ஏதோ மருந்து வச்ச மாதிரி இருக்கானுங்க. இவங்க பார்க்கத்தான் ஆள் இப்படி, ஆனா ஆக்சன்ல அப்படி. எஸ் 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 எஸ். இது யாருடா? இவருதாமா, இவங்க எல்லாருக்கும் பாஸ். எஸ். சரி போட்டோவை கொடுத்து விடு. சேஃப்டியா வேலை பார்க்கணியா? மெக்கானிக்கா இருங்க, இது கொடுத்தல லூஸ் அப்படிதான். சிபா நாளைக்கு பிரைன் சேஞ்ச் பண்றோம், ஆக்சிஜன் கரெக்டா இருக்கா பாத்துங்க, எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். முக்கியமா மைக் ஊசி போடணும். ஓகே சார். அம்மா ராக் மாதிரி இருக்கானமா? அர்ஜுன் நல்லா இருக்கனா? வாடா நல்லா இருக்கடா, வாடா. என்னாச்சு சீக்கிரம் வாடா. என்னாச்சு உனக்கு? அங்க பாருங்க கண்ணாடியில, அங்க இருக்கான் பாருங்க. கேளுங்க ராணி, சொல்றேன் கேளுமா? சொல்றேன் கேளுடா. அங்க இருக்கான் பாருங்க. சொன்னா கேக்குறேன் சொல்றேன்ல. கேளுங்க, அவன கூப்பிடுங்க. உக்கர் உக்கர் அர்ஜுன், அர்ஜுன் உக்கர் உக்கர் அர்ஜுன், அர்ஜுன் டா அர்ஜுன் பயப்படாத. ஹலோ ரஜேஷ். ஆமா சொல்லுங்க அங்கிள். நம்ம வீட்டுல கண்ணாடி எல்லாம் கலெக்ட் ஒரு கார் பண்ற வர சொல்லுப்பா. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. டாக்டர் டாக்டர் ஐயோ டாக்டர். ஷிபா மைக் ஊசி போடல. சாரி சார். மைக் ஊசி போட அவங்க வந்துட்டாங்க, ஆனா மயங்கறதுக்கு நான் மறக்கல. இன்ஜெக்ஷன் போட கொஞ்சம் வலிக்கிறதுனால என்னால ஃபுல்லா மயங்க முடியல. கொஞ்சம் மெதுவா போடுங்க, மேக்சிமம் மயங்க ட்ரை பண்றேன். சாரி சார். Boys, our first assignment starts right now. நாம அஞ்சு பேரும், நாம அஞ்சு பேரும், நாம அஞ்சு பேரும். பாஸ், நாம அஞ்சு பேரும் அஞ்சு திசையில போய் நான் கண்டுபிடிக்கிறோம். கரெக்டா பாஸ்? இல்ல, நாம அஞ்சு பேரும் ஃபர்ஸ்ட் இஞ்சி டீ குடிக்கிறோம். ஓகே பாஸ். இஞ்சி டீ குடிக்கிறதெல்லாம் ஒரு அசைன்மெண்டா பாஸ்? அங்க 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 தான்டா நான் பிளானிங்க வைக்கிறேன். அங்க அங்க வைக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு பாஸ். நீ டபுள் மீனிங்ல பேசுற, மொட்டை மண்டையா. ஓபனிங்ல சண்டை போடாம வர்க்க பார்க்கலாம் பாஸ். இஞ்சி டீல ஆரம்பிக்கிறோம், எதுல போய் முடிவு போதோ. அஞ்சு இஞ்சி டீ. அஞ்சு இஞ்சி.
பாஸ் அங்கே போய் குடிச்சு வரலாம் பாஸ். போய் குடிச்சா மரியாதை இல்லடா. அப்ப வாங்கி குடிச்சா மரியாதை இருக்குமா? லூசு பயல பாஸ் எதிர்த்தா என்ன வந்துடும்? அங்க நாக்க நாக்க நீட்டுன இங்க நீட்டுற பாக்கலாம். கூமுட்ட பசங்களா, என்ன இங்க தூக்கிட்டு வந்தீங்க? ஓய், உன்னை தூக்கிட்டு வரல, கடத்திட்டு வந்து வச்சிருக்கோம். ஆமா பாஸ், இவனையா தேலாம கடத்தி வச்சிருக்கோம்? அதான்டா. அதானா எதுக்கு? டேய் அதான்டா. அதானா எதுக்கு பாஸ்? டேய் ஃபர்ஸ்ட் அசைன்மென்ட்ரா. சாரி பாஸ். காட்ரா. ஓ ஓ காட்ரா காட்ரா. அது யாருன்னு தெரியுதா? நல்லா தெரியுது. என்ன தெரியுது? யாருன்னு தெரியுது. என்ன பத்தி உனக்கு தெரியாது? இந்த போட்டோல இருக்கிறவன பத்திரிக்கா 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 எங்க பார்த்த? எதுக்கு பார்த்த? எப்ப பார்த்த? கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டே தடவை பார்த்திருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடியா? டேய் ரீசன்ட்டா எங்கடா பார்த்த? சைக்கிள் டியூப் யூடியூப் யூடியூப் அதுல தான் பார்த்தேன். என்னடா இவன் யூடியூப்ங்கறா? குடு குடுங்க. என்னடா டேய் இவனுங்களை வச்சுக்கிட்டு. ஓ ஐயோ, சகில போட்டோ மாறிடுச்சு பாஸ். சாரி பாஸ். காட்ரா. டேய் அப்படியே காட்ரா, கிரிவலம் சுத்திட்டு இருக்கானுங்க. அட பாவிங்களா, இத அங்கேயே கேட்டிருந்தா சொல்லிருப்பேனடா. சென்னையில இருந்து வந்து பைத்திய ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டாங்கடா இவன. சோனியா ஐயா வாங்க. ஐயா அர்ஜுனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? தெரியல மாமா. தெரியலையா? இவ அவனை நினைச்சு புலம்பிட்டே இருக்கா. கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருக்கட்டும். அம்மா எங்கப்பா? பேரம் காணாம போனதுல இருந்து கோயிலே கதின்னு கிடக்க. அந்த அம்பாள் தான் நல்ல வழி காட்டணும். இட்லி நல்ல பஞ்சு போல இருக்கு. அக்கா சொல்லுங்க. அக்கா எங்கடா இருக்கீங்க? அவன பாத்தீங்களா இல்லையா? அக்கா உன்ன உணவு உடுக்க உட இருக்க இருப்பிடும். எந்த எண்ணமும் இல்லாம அவனை தேடுறதே குறிக்கோளா செஞ்சிட்டு இருக்கோங்க.
சீக்கிரம்டா. ஓகே ஓகேக்கா. சார், பைக் ஆக்சிடென்ட்ல காணாம போனானே அர்ஜுன், அவனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா சார்? தேடிட்டு இருக்கோம், சில க்ளூஸ் கிடைச்சிருக்கு, கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிருவோம். ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆனதால அவர் ட்ரெயின் தாங்க மாட்டேங்குது. சந்தோஷமா சார், சந்தோஷமா. நம்ம இப்ப ஒரு கொலையை பண்ணிருக்கோம், ரெண்டாவது ஒரு கொலையை பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட 100 மடங்கு ஹைஃபியான எக்யூப்மெண்ட் வச்சிருக்க அமெரிக்காவே பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆரம்ப ஸ்டேஜில் தான் சார் இருக்காங்க. டாக்டர் ரிச்சர்ட் வில்லியம்ஸ், பென்னிகல் ஆண்டர்சன், இந்த 4 பேர் இதை பத்தி ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தா அவங்களாலே முடியல சார். நம்ம எல்லாம் சாதாரண தமிழர்கள் சார், நம்மளால என்ன சார் முடியும்? இப்ப யோசிச்சு என்ன சார் செய்யறது? எடுத்துக்கிட்டு அதையும் நான் கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்க, என் ப்ராஜெக்ட் 100% சக்சஸ்.
ஹோல்டன் 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 நிறுத்து. பாஸ், ஏன் பாஸ் இங்க நிப்பாடு சொன்னீங்க? அங்கே பார், அப்படியே கொஞ்சம் இங்கே பார். ஆர்வமோ அந்த பொண்ண பார்த்தா எப்படி இருக்கு? அப்படியே உங்க வைஃப் மாரியே இருக்காங்க பாஸ். சூப்பர். நம்ம நாட்டுல அந்த ரோட்ல நின்னு சிக்னல் காட்டுறவங்க ரெண்டே பேர், ஒண்ணு அவங்க இன்னொன்னு இவங்க. அந்த சிக்னல்ல நிக்காம போனா ஃபைன், இந்த சிக்னல்ல நின்னு போனா ஃபைன். பாஸ் பாஸ், நம்மளும் ஃபைன் கட்டறமா பாஸ்? கண்டிப்பா. ஆனா அதுக்கு இல்ல, வேற எதுக்கு பாஸ்? அந்த லூஸ அடையாளம் காட்டுறதுக்கு. காந்தி நகர் வருமாப்பா? இது ரெகுலர் சவாரி, வேற ஆட்ட பாத்துக்கங்க. சரி பாஸ் பாஸ் பாஸ், அப்புறம் பாஸ் வண்டிய. அவ உள்ள போறா, உள்ள போறதுக்குள்ள பிடிச்சிடும். போடு நீ வந்தாடு, ஸ்பீட் பிரேக்கர் இல்லையே. கீ ஸ்டார்ட் பண்ணி டாக்கிட் போட்டு பிரேக் அடிக்காம ஹைவேல நீ போகவா? மச்சி நச்சி பக்கத்துல மாமா நீயும் வெக்கத்துல, கத்துக்குள்ள நீ இருக்க கத்து தர நான் இருக்க, முட்டி மோதி கத்துக்க தர. நீ வந்தாடு, ஸ்பீட் பிரேக்கர் இல்லையே. ஏ எல்
போடு நாட்டி போடு நீ வந்தாடு ஸ்பீட் பிரேக்கர் எங்கில்லை இவரதான் ஆட்டோல ஏறும்போது நான் பார்த்தனே. நல்லா பார்த்து சொல்லு, இவன் தானா? ஆம்பளைங்களை ஒரு தடவை பார்த்தா ஆயுசம் முழுக்க மறக்க மாட்டேன். அப்ப அவன் அங்கதான் இருப்பான். மகளா, எஸ் பாஸ். கிவ் மீ, ஸ்டாப் இட். பாப்பா, அந்த ஏரியால தலப்பகட்டு பிரியாணி கடை இருக்கா? இல்ல. இல்லையா? ஓகே, வேற எங்க இருக்கு? அண்ணா நகர்ல இருக்கு. அப்போ நாங்க அண்ணா நகர் கிளம்புறோம். நீ அவனை எங்கேயாவது பாத்தியனா, அண்ணா நகர் தலப்பகட்டு பிரியாணி கடைக்கு வரச்சு. நாங்க அங்கதான் ஃபுல்லா சுத்தி சுத்தி வருவோம். நாங்களும் அங்கதான் சுத்தி சுத்தி வருவோம். நான் சுத்தினது போதாதா? வாங்கடா. ஃபர்ஸ்ட் வந்த வேலை, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்த வேலை. வேண்டாம், போகடா போகடா போகடா. நம்மளையும் வாழ விடு. ஏறா, ஏய் வண்டி ஏறா, மொட்டை மொட்டையா ஏறா ஏறா, சீக்கிரம் உட்காருடா. பாலராஜனே, யாரு? என்ன யோசிக்கிறீங்க மருதையாக்கா மாதிரி? என் செல்ல குட்டி. மாம், மாம், ஹலோ டாடி. ஹூ இஸ் திஸ்? டாடி, இட்ஸ் மீ, அர்ஜுன். அர்ஜுன், அர்ஜுன் எங்க இருக்க? எப்படி இருக்க டாடி? ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதான் ஆக்சிடென்டா டாடி? டாடி, நோ ப்ராப்ளம், ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான். அர்ஜுன், நீ இப்ப எங்க இருக்க? டாடி, நம்ம வீட்டில் தான் இருக்கேன். லேலைன் தானே ஃபோன் பண்றேன். சரி சரி சரி, நீ அங்கே நான் உடனே வந்துடுறேன். ஓகே டா. அர்ஜுன், என்ன, ஏதோ த்ரோட் இன்ஃபெக்ஷனாப்பா? இல்லையா டாட், உன் வாய்ஸ் டோட்டலா வேற மாதிரி இருக்கடா. என்னன்னு தெரியலடா, மாநிலிருந்து அப்படிதான் இருக்கு. ஆமா, அம்மா எங்க? அம்மாவா? அம்மா தாத்தா வீட்டுல இருக்காடா, உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்காடா. ஒரு வேலை பண்றியா, உடனே அவளுக்கு ஃபோன் பண்ற. ஓகே டாட். அங்கிள்,
அங்கிள் அர்ஜுன். அர்ஜுன் அர்ஜுன் ஒரு அர்ஜுன் தான். ஏய் எங்க போயிருந்த, என்னாச்சு, ஏன் எனக்கு ஒரு கால் கூட பண்ணல, என் மேல எது கோவமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ உடனே கிளம்பி நம்ம ரெகுலர் ஸ்பாட்டுக்கு வா, நான் உன்கிட்ட நிறைய பேசணும். அப்புறம் என் மொபைல் மிஸ் ஆயிடுச்சு, ட்ரை பண்ணாத, ஸ்ட்ரைட்டா வந்துரு. ஓகே. அர்ஜுன் அர்ஜுன் அக்கா. அப்பா வந்தண்ணா, நான் பக்கத்துல வெளியே போயிருக்கேன் சொல்லுக்கா. போன் கொஞ்சம் கொடுங்க, கால் பண்ணிட்டு தந்துற. தேங்க்யூ சார். சரி ஜெனி, ஜெனி இங்க ஜெனி, கூப்பிட கூப்பிட போயிட்டே இருக்கா. டாக்டர் இங்க வண்டி நிப்பாட்டிட்டு எங்க போறான்? டேய் நானும் உன் கூட தான் இருக்கேன், எனக்கு எப்படி தெரியும்? ஹலோ. ஹலோ ராஜேஷ். எஸ் ராஜேஷ் ஐயர். ராஜேஷ் ஐயரா? இல்ல இல்ல ராஜேஷ் ஐயர். டேய் சரக்கு போட்டியாடா. டேய் கிவ் ரிபீட். ரிபீட்டா? இல்ல இல்ல ரிபீட் இல்ல, கிவ் ரெஸ்பெக்ட். காலையில சரக்கா, எங்கடா இருக்க? நான் பார்ல இருக்கேன். இரா நேர்லயே வர. எனக்கு தெரியாது. அர்ஜுன் என் ஃப்ரெண்டு, எனக்காக எதுவும் செய்வான். அவனை காணண்டா. டே நான் வந்துட்டேன்ல. பஸ்ஸு நீங்கள் கிளம்புங்க. பஸ்ஸு ஃபீலிங்காக நாங்கள் குடிக்கிறோம், பட்
குடிக்கும் போது ஃபீலிங் வரவே கூடாது. ஏன்னா அவன் பீர் வாங்கி தர மாட்டான். போட்டனா டரா ஆக்சன் கேங்க அர்ஜுன். ஏய் என்ன சீன் டேய்யா, யார் மேல கை வைக்கிற? ஏய் யார் மேல வைக்கிற? ராஜேஷ் ஏய் சீன் டேய், கை வை, யார் அடி பண்ணீங்க? ஏய் யார் இல்ல, யார் வந்தமா குடிச்சமா இருக்கணும் புரியதாப்பா? சாரி போடா போடா, உனக்கு தெளிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கிறேன். போடா நம்ம கிளம்ப காத்து வரடா. வந்துட்டான். அரே நாம வந்துட்டு நாம வந்துட்டோம். The number you are trying to reach is currently switched off. Please try. Malade, Malade. Yenna na? Amma, amma, namma veettukku அர்ஜுன் வந்தானாமா? இல்லன்னு, அர்ஜுன் வரல, வேற யாரோ ஒரு ஆள் தான் வந்தாரு. உங்களை வெளிய போயிட்டு வர சொன்னாருனே. என்ன வெளிய போயிட்டு வர சொன்னானா? இல்ல இல்ல, அவர் வெளிய போயிட்டு வரேன்னு சொன்னாரு. ஐயோ, நீ போமா, நானே போய் பாத்துக்கிறேன். எல்லாம் ஏன் நேரம். ஹலோ ஜெனி, எங்க இருக்க? நீங்க ஜெனி? நான் தான் சிட்டி சென்டர்ல இருந்து கூப்பிடுறேன். பாத்துட்டு நீ பாத்துக்கு போயிட்டு இருக்க. கூப்பிட்டியா? நான் நான் உன்ன ரொம்ப நேரமா தேடனே. ஆனா நீ ஓகே, லீவ் இட் ஜெனி. இப்ப எங்க இருக்க நீ? நான் ஜெனி. Who are you? தெரியுமா? கோச்சிடினா, இந்த உலகத்துல ஒருத்தனாலையும் லவ் மெயின்டெய்ன் பண்ண முடியாது, அது தெரியுமா உனக்கு? ஏய், யார் நீ? எனக்கு எப்போ ஃபோன் பண்ண? இத பாரு, ரெண்டு நாளா ஃபோன் பண்ணதுக்காக நீ கோச்சிடினா, அந்த தப்பு ஓ மேல. அப்பா அம்மா கிட்ட சொல்லாம போ, அப்படி நீ சொல்லியும் நான் சண்டை போட்டு போனா அந்த தப்பு ஏ மேல. இப்ப நீ எது கோச்சிக்கிற? அப்பா அம்மா கிட்ட சொல்லாம போன்னு சொன்னேன், அப்புறம் எதுக்கு அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு போன? ஐ அம் சாரி ஜெனி, அந்த தப்பு ஏ மேல தான். நான் எதுக்கு இதெல்லாம் உன்கிட்ட பேசுறேன்? ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? செப்டம்பர் 21st இதே பார்க்கில் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணியே, அதிலிருந்து எல்லாமே எனக்கு தெரியும். நீ என்ன மந்திரவாதியா? ஜெனி, ஏன் இப்படி பேசுற? ஏய், கிட்ட வராத ஜெனி. இல்ல ஜெனி, ஜெனி நான் சொல்றத கேளு ஜெனி. என்னாச்சு ஜெனி உனக்கு? ஜெனி, ஜெனி பாஸ், ஜம்ப் போக மாட்டீங்க பாஸ். ஜம்பா பாஸ், வாட் நான்சென்ஸ் இடியட். ஆர் யூ டிரைவிங் இடியட், ஸ்டூபிட். இனிஷியல் தெரியல, ஒரு காரணமும் தெரியல. கோ 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 பாஸ் 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 நல்லா சண்டை போற பாஸ், சண்டை போற பாஸ். டன் 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 யூ டன் யூ டன் யூ டன் யூ டன் யூ டன் திருப்பாளம் பாஸ். ஆ, ஜம்ப் பண்ணி புடிங்க பாஸ் அவனை. ஓ, லூசு பாயில. நம்ம கார்ல இருக்கோம் பாஸ். Go 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 fast 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 go fast 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 give you stupid answers. Go 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 go. Hey, go 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 go. Dey, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டுறா. டேய், இந்த வண்டி அவ்வளவுதான்டா போகுது. நாளா டேய், டென்ஷன் பண்ணாங்கடா, போகடா ஸ்பீடா. போ 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 போ. ஏய் ஏய், வந்துடா 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 வந்துடா. ஜெனி நில்லு ஜெனி, சொன்னா கேளு. கோ 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 கோ. Stop, 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 stop! என்ன பாஸ், ஏதாவது குறுக்கால போய் என்ன அமிக்கலாம் பாத்தீங்களா? கொஞ்சம் அங்கே பார். சூடா இருக்குடா, சும்மா வாரி இறங்க பாஸ்.
நான் பாஸ்ரா என்ன சொல்ல வேண்டிய அவசியம் இல்லடா. டாக்டர் இன்னும் வீட்டுக்கு வரல, வேற எங்க போயிருப்பான்? வெயிட் பண்ணி பார்க்கலாம். டாக்டர் அங்க பாருங்க. அர்ஜுன், அர்ஜுன் எங்க எங்கங்க நம்ம அர்ஜுன் எங்கங்க அர்ஜுன் அர்ஜுன் ராணி அர்ஜுன் ராணி எங்க நம்ம அர்ஜுன் ராணி நமக்கு இந்த நிலைமை எனக்கு என்ன நடக்குது புரியலமா? என்ன சொல்றீங்க? அர்ஜுன் கிட்ட போன்ல பேசினா, எனக்கு போன் பண்ணா பேசுனேன், அவன் எங்க வீட்டுக்கு வந்திருக்காமா? சாவி அங்கிருந்து எடுத்திருக்கான், வீட்டை திறந்திருக்காமா? அவன் எப்போதும் சாப்பிட்ற புரோட்டீன் பவுடர்லாம் சாப்பிட்ருக்காமா? மறுபடியும் வீட்டை பூட்டிட்டு சாவி கரெக்டாக வச்சிருக்கான். பக்கத்து விட்டு பண்ணு மாணவியை கேட்டா வேற யாரும் வந்துட்டு போனாங்கன்னு சொல்றாங்கம்மா. புரியல ஏங்க, அவளே ஒரு மறதி பேர் வழி. நீங்க எனக்கு அர்ஜுனை பேச சொல்லிருக்கலாம்ல? சொன்னே பேசலன்னு சொன்னானே. எனக்கு பண்ணலனா ராஜேஷ் பண்ணிருப்பான். இல்ல இல்ல, ஜெனி ஜெனிக்கு தான் பண்ணிருப்பான். அவள பக்கத்துல அங்க போயிருப்பான். ஹலோ, யாரா நீ? இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போலீஸோட வரேன் பாரு. ஏமா, ஜெனி தானே பேசுற? அங்கிள். ஆமாப்பா, பேசுறேன்மா. இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா? நீங்களா வாங்கிக்கிறது இல்ல? மொட்டை மண்டைய. அக்கா சொல்லுங்க அக்கா. அவன் கிடைச்சானா? அக்கா ஒரு நல்ல விஷயம், ஒரு கெட்ட விஷயம். அக்கா முதல்ல நல்ல விஷயம் தான் கேட்பாங்க பாரு. என்னடா கெட்ட விஷயம்? அக்கா அவனை பார்த்துட்டோம், துரத்துறோம், பக்கத்துல போயிட்டோம், இன்னும் பக்கத்துல போயிட்டோம், இன்னும் ரொம்ப பக்கத்துல போயிட்டோம். என்ன விட்டியா? அக்கா கற்பூரம் மாதிரி கபால்னு பிடிச்சிங்களா? நான் பிடிச்சது இருக்கட்டும், நீ அவனை விட்ட கதையை சொல்லு. அதான்க்கா நல்ல விஷயம். விட்டதுல என்னடா நல்ல விஷயம்? அவனை துரத்துறோம், நடுவுல கோயில்ல அன்னதானம் போட்டாங்க, கொஞ்சம் விட்டா அதை மிஸ் பண்ணிருப்போம். படக்குன்னு பார்த்து சடக்குன்னு பிரேக் போட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அக்கா 500 ரூபாய் லாபம்க்கா. ஏய், என்ன விளையாடுறியா? நான் அவனை பிடிக்கிறதுக்கு பல லட்சம் செலவு பண்ணிட்டு இருக்கேன், நீ 500 ரூபாய் மிச்சமானதை பத்தி பேசிட்டு இருக்க? இத பாரு, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீ அவனை பிடிச்சாகணும், இல்ல உங்க 5 பேரோட குடும்பமும் இங்க இருக்காது. போடவே. என்ன பாஸ் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவனை பிடிச்சாகணும் இல்லனா? ஏண்டா 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 அவசரமா பேசுற? இல்லனா இங்கேயே ஆளுக்கு ஒரு குடும்பத்தை ஏற்பாடு பண்ணனும். ஓகே பாஸ். டேய் எங்கடா போற? பாஸ் குடும்பத்தை ஏற்பாடு பண்ணதான். டேய் நான் உன்னை இன்டர்நேஷனல் டான் ஆகணும் நினைச்சேன், நீ குடும்பம் ஒன்னதும் டான் டான் போறியடா. விடுங்க பாஸ், ஏதோ அவனால முடிஞ்சது. எப்பண்டா அநாகரிகமா பேசுனது? சார் போலீஸ். லேப்ல இருக்க பாடிய ஒரு தடையும் கூட இல்லாம டிஸ்போஸ் பண்ணு. புதச்சிருவா சார்? எரிச்சிரு, அப்பதான் சேஃப்டி. பாய்ஸ் இவன் தான் அவன். Our first assignment starts right now. Okay, boss. Yes, boss. Okay, boss.
உனக்காக அமெரிக்கா நிறுத்தி வச்சுட்டு வந்திருக்கோம். என்னடா வளர்ற ஏண்டா குழந்தை பசங்கன்னு விட்டுட்டு வந்தா கோல்மாலை பண்றீங்க? என்ன தைரியண்டா உனக்கு? ஒண்ணும் தெரியாத குழந்தை பசங்களே அடிக்கிற உன் வீரத்தை ஏன் காட்டுறா? பாஸ் போயிடலாம் பாஸ். பாஸ் இப்படி ஆயிட்டாரு பாடுறா. பாஸ் ஏண்டா போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு? அவன் அடிச்சு அடியில பாஸோட பல்லும் போச்சு செல்லும் போச்சுக்கா. நான் அடி வாங்கினது ரைம் சொல்லிடுறா குடா. ஏக்கா அவன் எங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு தப்பிச்சு போயிட்டான்க்கா. ஏண்டா தடி மாடுகளா? ஒரு லூசு பையன் அடி வாங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? இத பார், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்தாவது அவனை கட்டி இங்க தூக்கிட்டு வரணும், அவ்வளவுதான். என்னடா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? முதலே சொல்லி சவாரிக்கு வந்திருக்க மாட்டேன் தெரியுமா? தம்பி சவாரி கண்ணி பண்றேன் வண்டியை. அண்ணா தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சுக்கணும் கட் பண்ணி அனுப்பினேன். சரா சரா இப்ப கட் பண்றேன், அப்புறம் அனுப்புறேன். டேய் எதுக்குடா என்ன அடிக்க வந்தீங்க சார்? இந்த விஷம் கலந்த பாலக்குடி கொஞ்சம் கொஞ்சமா நீ அமெரிக்காவுக்கே போயிடலாம். ஏன் கண் முன்னாடியே விஷத்தை ஊத்திட்டு அமெரிக்கா போலாம் ஆப்பிரிக்கா போலாங்கிறீங்க? எதுவா இருந்தாலும் முதல்ல இது குடிடா, அப்புறம் பேசிக்கலாம். குடி குடிச்சதுக்கு அப்புறம் எப்படி பேச முடியும்? இது ஸ்லோ பாய்சன், ஒன் வீக் கண்டினியூஸா சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா செத்துருவோம். என்ன கொள்றதுனால உங்களுக்கு என்ன லாபம்? ஏய் எங்க அக்கா கிட்டே கேள்வி கேக்குறியா? இத பாருங்க, எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. நீங்க யாரு எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா இனிமே இப்படி பண்ணீங்க நடக்கிறதே வேற. தல நல்ல வேலை போயிட்டான். தல டே என்ன பேர் சொன்ன?
ஐயோ தலை. தமிழ்நாட்டுக்கு ஒரே தலை தான், அதுவும் அவர் தான். அது இப்ப உன் பேர் என்ன? வாலு. அது ஜெனி, ஜெனி, ஐ லவ் யூ ஜெனி. மறைவான இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போக சொன்னியே ஜெனி, இப்போ இவங்கெல்லாம் மயங்கி தான் கிடக்குறாங்க. சொல்லு ஜெனி, சட்டையை கழட்டவா இல்லை பனியனு கழட்டவா? இல்லை. ஏய் யாரா நீ? யோ எனக்கு எதுக்காக மயக்கம் பண்ணச்ச? என்னை கட் பண்ணி அனுப்பிடியா. ஏய் யாரா நீ? மரியாதையா ஜெனியை விட்டுரு, அவளுக்கு ஏதாவது ஆச்சு. காலையில மப்பள இருந்தா ஓகே, இப்ப என்னாச்சு உனக்கு? யாரா நீ? ஓகே இருங்க, ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா பதில் சொல்ல முடியாதுன்னு நீ எல்லாரும் முழிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண. உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை? யோ உனக்கு என்னையா பிரச்சனை? நான் அர்ஜுன் யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்களே, அதான் பிரச்சனை. எப்படியா நம்ப முடியும்? இந்த மூஞ்ச அர்ஜுன் சொன்னா எப்படி நம்ப முடியும்? டேய் ராஜேஷ், இந்த மூஞ்சிக்கிறடா. ஏய் உன்ன நீ அர்ஜுன் அர்ஜுன் சொல்லிக்கிறல, உன் மூஞ்ச கண்ணாடியில போய் பாரு. நான் திருகிய தலையுடன் திருகிற கோழி யாரோ, நான் யாரோ, சேரோ வள்ளூரோ, மாயா முரண்பட்ட கூடா, பியோ அரண் கட்டுதேடா, ஈசா விமோசனம் தாடா, வெண்காடா. உருவம் திருடுதல் புதுவகை கலையா, நான் தெருவினில் ஏறிப்படும் எச்சில் இலையா, கரையுடன் அலையுது உயிருள்ள சடலம், நான் கதறிட கரையுது இரும்பென மிதயம், யாரோ நான் யாரோ, சுக்கு நூறாய் பிளந்திட்ட தேரோ, விதியா வீணர்கள் சதியா, பிணையா முன்ஜன்ம பகையா, முறையா இடுகாட்டு சடையா, நான் யாரோ. என்னது உடம்ப காணுமா? ஆமா சார், உடம்ப காணும். மாத்திராங்க சார், நம்ம நாட்டுக்காக ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறேங்கிறதா சார் என்னோட ஒரே லட்சியம். எனக்கு தெரியுது
ஆனா என் ஃபீலிங் உனக்கு தெரிய மாட்டேக்கே. எங்க ஒரு சோசியான வாயில் சீனி போடணும்ல, அவன் சொன்னான் உனக்கு ஏழு நாள் சென்னை பிடிச்சிருக்குன்னு. அதே மாதிரி ஆகி போச்சுடா. இப்படிதான் ஒருத்தர் கிணத்த காலன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்ஸ்பெக்டர் நான் ஏட்டாகி என் வேலை போய் அதனால என் பொண்டாட்டி பிள்ளைய என்னை விட்டு பிரிஞ்சு என் வாழ்க்கை சிக்கல்ல மாட்டி சின்ன பின்னமா ஆகி போச்சுடா. தெரு தெருவா அழிஞ்சிருந்த எனக்கு என் நேரத்தான் வேலை கிடைச்சது. அந்த சேனல் போய் அப்படி உட்கார போறேன், வந்துடையா சனிய மாதிரி உடம்ப காலன்ட்டு. வேண்டாண்டா எனக்கு இந்த வேலையே வேண்டாண்டா. உனக்கு ஒரு கும்பிடு, இந்த ஸ்டேஷனுக்கு ஒரு கும்பிடு. முருகா நான் ஊரவே நாலு செம்பிலேடு வாங்கி மேய்க்க முருகா. ரைட்டர் குடிங்க வேணாம் கிடைச்சிங்க. ரைட்டர் ஏ நீ எல்லாம் எழுதிக்கோ. திருந்தவே மாட்டாரியா. வணக்கம் சார். சொல்லுங்க, என் பையனை பத்தி ஏதாவது தெரிஞ்சா? விசாரிச்சுட்டு இருக்கோங்க. இதே தானே எப்போதும் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன கத்தி பேசுறீங்க? என்ன சார் பண்ண சொல்றீங்க? ஆக்சிடென்ட் ஆன இடத்துல பைக் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இப்ப 3 மாசம் கழிச்சு வந்து பையன் பேசினா வீட்டுக்கு போனேன், ஆனா வந்தது வேற பையன் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்கிறத கேட்டா எனக்கு பேய் கதை கேக்குற மாதிரி இருக்கு. தண்ணி குடியா. அப்பா அப்பா குடிங்கப்பா குடிங்கப்பா குடிங்க குடிங்க. சார் நீங்க சொல்றது எதுவும் நம்புற மாதிரி இல்ல. இருந்தாலும் நான் தீர விசாரிச்சு என்ன ஏதுன்னு சொல்றேன். உனக்கு என்னப்பா? இல்ல சார், நான் பார்த்துட்டேன். ஜெனி பார்த்து பத்திரம் சரியா? அவன் கால் பண்ணா நீ எடுக்காத. நீங்க பார்த்து போங்க. சரிம்மா. இவன் போட்டோ நீங்க எதுக்கு வச்சிருக்கீங்க? இது யாரும் தெரியுதா பாரு. சாரிப்பா, இது அர்ஜுன். நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சாரிம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அன்னைக்கு நான் ராஜேஷ் வீட்டுக்கு போனேன், அவன் வண்டி வாங்கிட்டு சினிமாவுக்கு போனேன். வர்ற வழியில் ஆக்சிடென்ட் நடந்தது. அதுக்கப்புறம் 3 மாசம் கழிச்சு தான் இங்க வந்திருக்கேன். அந்த ஹாஸ்பிட்டல் தான், அங்கதான் எது நடந்திருக்கு. எஸ், மதகரி ஊரி தரி கத சம்ஹாரா. நரவுடல் இது ஒரு வாடகை வீடா? புலிமனம் புழு உடல் இது என்ன போலி? நான் திருகிய தலையுடன் திரிகிற கோழி. யாரோ நான் யாரோ சேரோ அரண் கட்டுதேடா ஈசா விமோசனம் தாடா வெண்காடா. பண்ணியாங்க வாங்கடாங்க. யாரா இருக்கீங்க? உடனே இங்க வர சொல்லு. எங்க இருக்காம
என்ன சொல்றீங்க? ஹலோ சார், சார் அந்த பிரெயின் மாத்தினவர் என்னது மாத்தினவர் என்ன போட்டு அடிக்கிறாரு சார், கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார். அர்ஜுனோட மூளை வேற ஒருத்தனோட உடம்பு, என் வாழ்க்கைய கொண்டுட்டீங்கப்பா. எனக்கு அப்பா முக்கியம் இல்ல, அம்மா முக்கியம் இல்ல, என் காதல் முக்கியம் இல்ல தெரியுமா? நான் சாதிக்கணும், எனக்கு வேணும் நினைச்சது எல்லாமே இந்த ஃபைட் 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 தான். இப்படி என் ப்ரொஃபஷனல் அழைச்சிட்டு உங்க ப்ரொஃபஷனல் வாழ வைக்கணும்னு நினைச்சீங்களே, இது எந்த விதத்துல சார் நியாயம்? அப்பா இந்த மூளையை எடுத்து என் அர்ஜுன் உடம்புலயே வச்சுட்டா? சார் அதை எரிக்கல, ஆனா சார் நீங்க எரிக்க சொன்னதுனால எதுக்கு இந்த பாடியை வீணாக்கணும்னு நான் தான் எல்லா பார்ட்ஸும் தானம் பண்ணிட்டேன் டாக்டர். தானம் பண்ணீங்களா? என் உடம்ப தானம் பண்ண நீங்க யாரு? அப்படியே தானம் பண்ணாலும் எந்த ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டாங்க? உங்களெல்லாம் நான் என்ன பண்றேன் பாருங்க, எனக்கு இவங்கெல்லாம் முக்கியம் இல்ல, நீங்க தானே செஞ்சீங்க, எனக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சட்டையை பிடிச்சோன்னு உள்ள வர சொன்னல, என்னையா நீங்க? சார் விடுங்க சார், சார் ஒரு நம்பர் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பாம்பேல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சாரி சார், லாஸ்ட் டேக். எங்க அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்? இந்த டயலாக ஓபனா சொல்லுமா? டேய் டயலாகே இல்லாத பிள்ளைக்கு என்ன டயலாக் சொல்லி கொடுத்துட்டு இருக்க? நீங்க மட்டும் டக் 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 போலாம், டக் போலாம். ஓகே ரெடி ஃபார் டேக். மோகன் சார் ரெடியா? ரெடியா. ஸ்டார்ட் சவுண்ட் ரன்னிங், கேமரா ரோலிங், ஆக்சன். தானம் பண்ணிக்கலா, என் உடம்ப யார கேட்டு தானம் பண்ணீங்க? இப்ப சார் ப்ளீஸ் சார், சூப்பர் சூப்பர், ஒன் மோர் போன் மில்லியன் மெண்டல் ஐட்டர். கடைசியா ஒரு லாஸ்ட் டேக். நீங்க சொல்ற கதையெல்லாம் வச்சு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி வேணா எடுக்கலாம், அதுக்கு எந்த முட்டாளையாவது வச்சு படம் டைரக்ட் பண்ணலாம். பிரெயின்ங்கிறது இதான் என் ப்ராஜெக்ட், கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன். டாக்டர் இவனாலும் எடுத்தது படம் தானா? படம் தான், ஷூட்டிங் ஆடியன்ஸ்க்கு எந்த இடத்துல கன்வே பண்ணுவீங்க? இந்த எடிட்டர் முதல்ல எடிட் பண்ணிருக்கோம். என்னது? இல்லண்ணே, பாண்டியராஜ சார் டாக்குமெண்ட் வாங்குறாரா, அதுக்கப்புறம் கெவினுக்கு சார்ஜ் போயிட்டு ஜூம் பேக் வரானா, அவன் தலைகீழ மாறுறானா, அதுல இருந்து ஷூட்டிங்ண்ணே. புரியுமா ஆடியன்ஸ்க்கு? அண்ணா படம் முடிஞ்சு வெளியே வரும்போது பாருங்க, அந்த இடத்துல இருந்து ஷூட்டிங்னு ஆடியன்ஸ் கரெக்டா சொல்வாங்க. அண்ணா ஆடியன்ஸ்ல இப்ப பிரில்லியன்ட்ண்ணே. புரிஞ்சா சரிதான், சீ காசு கொடுங்க. ஐயோ டென்ஷனா இருக்கு, காசு கொடுத்துருவாங்கண்ணே. எப்பதான் நீங்க டென்ஷன் இல்லாம இருக்கு நானும் பாக்குறேன், எப்ப பார்த்தா இதே சொல்லிட்டு கொடுத்துட்டு வாண்ண. இயக்குனர் பாண்டியராஜனோடு முற்றிலும் புது முகங்களை வச்சு வித்தியாசமான கதையை கொடுத்திருக்காரு இயக்குனர் அன்பரசன். என்னதான் கடைசியில சினிமான்னு சொன்னா கூட மூளை மாற்றப்பட்டவரு இறுதி காட்சிக்கு முன்னாடி வரைக்கும் கண்ணாடியே பாக்கலங்கிறது, மொட்டை அடிச்சுட்டு 90 நாள் கழிச்சு எழுந்துக்கிறவரு தலைமுடி மட்டும் வளர்ந்து தாடி வளராம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா எழுந்துக்கிறது, இப்படி ஒரு சில குறைகள் இருந்தாலும் நகைச்சுவையும் படத்தோட பாடல்களும் அதை ஈடு செஞ்சிடுது. மொத்தத்தில் ஆய்வு கூடம் ஆனந்த கூடம். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். தமிழ் சினிமா மிக அரிய நல்ல படைப்புகளை கொடுத்திருக்கிறது, மிக திறமையான இயக்குநர்களையும் கண்டிருக்கிறது. நான் பெருமைக்காக சொல்லவில்லை, ஆனந்த விகடன் இதுவரை கொடுத்த மதிப்பெண்களில் அதிக மதிப்பெண்கள் வாங்கியது என் முதல் படைப்பான 16 வயதினிலே. இப்பொழுது இவர்கள் 99 மதிப்பெண் வாங்கியதாக கூறுகிறார்கள். அப்படி ஒரு இயக்குனர் வாங்கினால் அவருக்கு முதல் மரியாதை செலுத்தக்கூடிய முதல் மனிதன் நானாகத்தான் இருப்பேன். ஆனால் இந்த மதிப்பெண்களை இவர்கள் எவ்வாறு வாங்கினார்கள் என்ற கதை உங்களுக்கு தெரியுமா? சாமி சார், ஆய்வுக்குழு படத்துக்கு எத்தனை வருஷம் சார் போடலாம்? 9. 9? ஓ, படம் நல்லா இருந்தது, எதுக்கு ஒரு மாதிரி குறைச்சாரு?